ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவுல சனி கிரகத்திற்குரிய 8/17/26 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மே 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல சனியின் கிரகத்தின் ஆதிக்கம் கொண்ட 8/17/26 தவறவும் சனியின் வீடுகளான கும்பராசி மற்றும் மகர ராசி நேயர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன் பெறலாம். உங்களுக்குமே இந்த பலன்கள் பொருந்தும். இப்போ இந்த மே மாதம் 2021 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் துவங்குவதே சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் துவங்குது. 1/5/2021 இதனுடைய கூட்டுத்தொகை 2 தான் வரும். ஸோ இந்த மாதம் வந்து சனி கிரகத்திற்கு பெரிதாக கை கொடுக்காத ஒரு கிரக அமைப்பில் வரதுனால பெரிதாக நீங்கள் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் முயற்சிகளையோ எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுக்காக எல்லாமே நெகட்டிவாக போயிடுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. முடிந்தவரை உங்களுடைய முயற்சிகளை செய்துடுவாங்க. ஆனால் அகலக்கால் வைக்காமல் வேற ஒரு பெரிய திட்டமிடுதல்களுக்கு உங்களை நீங்கள் வந்து உட்புகுத்திக்காமல் முடிந்தவரை நிதானமாக இந்த மாதத்தை கடந்து போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. குறிப்பாக இப்போ உத்தியோகஸ்தர்களை பற்றி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கீங்க. பெரிதாக எனக்கு அங்கீகாரமே இல்லை சார், இந்த கொரோனா காலத்தில் வேற ரொம்ப சம்பளம்லாம் வேற கம்மி பண்ணிட்டாங்க, நான் வேற ஒரு கம்பெனிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த கம்பெனியில் இதுக்கும் மேலே நல்லா தாக்கு பிடிக்கவும் இல்லை, பேசாமல் வேலையை விட்டுட்டு ட்ரை பண்ணலாமா அப்படிங்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் சந்திரன் கொடுப்பார். தயவுசெய்து அந்த ஒரு எண்ணத்திற்கு மாட்டிக்காதீங்க. ஜாப் கிடச்சிச்சுன்னா கூட நீங்கள் போகலாம். அதுவே கூட நான் வந்து முடிந்தவரை நிதானித்து அடுத்த மாதத்தில் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பட் ஜாபே கிடைக்காம இந்த வேலையை விட்டுறாதீங்க. ஏன்னா இதுவும் போய் அதுவும் போனது மாதிரி ஆகிடும், மாட்டிக்குவீங்க. இதே வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பிஸ்னஸில் கொஞ்சம் டல்லாகிட்டு இருக்கு, புதிதாக எனக்கு ஒரு வேற ஒரு வாய்ப்பு வருது, அதை நான் எடுத்துக்குவா சார், அதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முடிந்தவரை பொறுமை காத்துருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வரக்கூடிய மாதம் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடிந்தவரை பெரிய முதலீடுகளை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் அதுலேருந்து லாபங்களை எதிர்பார்த்தீங்கன்னா, முதலீடும் போய் லாபங்களும் கிடைக்காம மேற்கொண்டும் நீங்கள் வந்து கடனாளி ஆகிறதுக்கான வழியை வந்து அதை காமிச்சு விட்டுரும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, வேறு ஒரு புது பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இது மாதிரியான எந்த ஒரு எண்ணங்களையும் வைத்துக் கொள்ளாதீர்கள். குடும்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிக்கனங்களை நீங்கள் சேர்த்து வைத்த காசை வந்து இந்த மாதத்தில் ஒரு பொருள் வாங்கிறது இது மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. அது வந்து உங்களுக்கு பெரிதாக பலன் தராது. இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய காசு கரைந்தது தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் முடிந்தவரை பெரிய முதலீடுகள் எதையுமே செய்துக்காதீங்க, அதை இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுக்கு பாருங்கள். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதுவும் பிரச்சனை கிடையாது, அவங்க வந்து அப்படியே நார்மலாக இருக்கலாம். இப்போ ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஒரு கொரோனா காலத்தில் ரொம்ப ப்ரெஷரே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஏன்னா வரக்கூடிய ஜூன் ஜூலையில் எல்லாமே நார்மலைஸ் ஆகும்போது அந்த ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு மைண்டு ப்ரெஷரை அதிகப்படுத்திடும். உங்களுடைய ஒர்க்கிங் லைஃப் கீப்பிங் ஸ்டைலே மாறி இருந்திருக்கும். அதனால் இந்த மாதத்தை வந்து உங்களுடைய பாடங்களின் மீது, வரக்கூடிய அடுத்த வருஷம் நீங்கள் என்ன பாடத்தை படிக்க போகிறீங்களோ அதற்கான டெய்லி கொஞ்சம் அந்த புக்ஸை எடுத்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான மாதமாக இதை நீங்கள் வைத்துக்கொள்ளும் பொழுது ஜூன் ஜூலை மாதத்தில் உங்களுக்கு அது ஸ்கூலுக்கு போகும்போது பெரிய பேர்டனாக தெரியாது, ப்ரெஷராக தெரியாது. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்களை பற்றி சொல்ல போகிறோம், பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு மாதம். ஏன்னா ஒரு சில பேருக்கு எதிர்பார்க்காத சக்ஸஸை கொண்டு வந்து சந்திரன் கொடுத்துருவார். அதாவது அவங்க வந்து பயந்துக்கிட்டு இருப்பாங்க, ஐயோ நம்ம இதோட காலி அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள காப்பாற்றி விட்டுருவாங்க. பட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடந்துடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக இருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் காலை வாரி விட்டுருவார். அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நிதானமாக மட்டும் இருந்துட்டீங்கன்னா, இந்த மாதத்தை கடத்திட்டிங்கன்னா வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் உங்களுடைய முடிவுகளை இந்த கட்சியில் இருக்கிறதா அடுத்த கட்சிக்கு போகிறதா அல்லது கிடைத்த வாய்ப்பை வந்து நம்ம எப்படி நன்மையாக பயன்படுத்திக்கலாம்ங்கிறதெல்லாமே நிதானித்தை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது அதுதான் உங்களுக்கு உதவியாக இருக்கும், அடுத்தடுத்து முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையும்.
இப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு வாரத்திலையும் எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு அனுகூலமாக அமையும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி 5ஆம் தேதி இந்த 2 தேதிகளில் உங்களுக்கான இன்கமும் வரும், உங்களுக்கான புதிய முயற்சிகளுக்கான ஒரு நாளாகவும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால் தள்ளி போடவே முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு உங்கள் கடைக்கான லைசன்ஸோ அல்லது உத்தியோகஸ்தர்கள் வந்து உங்களுடைய ஒரு 2-வீலர் லைசன்ஸோ ஏதோ ஒன்று ரினியூ பண்ணணும் வைங்க, அது முடிய போகுதுன்னா அதை உங்களால் தள்ளி போடவே முடியாது. அது மாதிரியான ஒரு முக்கியமான கால விஷயங்களை வந்து 1-5 இந்த தேதிகளில் நீங்கள் திட்டமிட்டு செய்யுங்க, அது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பிரயாணங்களுக்காகவும் நீங்கள் வைத்து கொள்ளலாம், குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாட்களாகவும் நீங்கள் வைத்து கொள்ளலாம், அல்லது குலதெய்வ வழிபாடு ஒரு பிரார்த்தனைக்கான நாளாகவும் வைத்து கொள்ளலாம். இந்த ஒரு நாள் மட்டும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு பொருந்தி போகுது. அதனால் இந்த ஒரு தேதி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி இது முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டிற்கான ஒரு நாளாக மட்டும்தான் நீங்கள் திட்டமிட்டு அதை வந்து கடைபிடிக்கணும். முடிந்தவரை இந்த தேதியில் வந்து எந்த ஒரு புதிய முயற்சிகளும் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டாம். பிரார்த்தனைகளால் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த 15ஆம் தேதி இருக்க போகுது. 4வது வாரத்தை பொறுத்தவரை 23ஆம் தேதி இந்த மாதத்தோடைய கடைசிக்கு வந்துட்டீங்க இல்லையா, அடுத்த வரக்கூடிய மாதம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக அமையறதுக்கான சூழ்நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிச்சிடும். அதனால் 23ஆம் தேதி அடுத்த மாதத்திற்கான திட்டமிடுதல்களை மிக சரியாக செய்து முடிக்க வேண்டிய ஒரு விஷயங்களெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பாசிட்டிவான டைரக்ஷனாக காமிக்கும். 28ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் டிராவல்ஸ் மூலமாக, அதாவது பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். குறிப்பாக வியாபாரிகள், நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அந்த விஷயத்தை சரிபார்த்து அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் டிராவல் மூலமாக நீங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா தயவுசெய்து இந்த தேதியில் நீங்கள் உங்கள் டிராவல்ஸ் வச்சுக்கோங்க, உங்களுக்கான மிகச்சரியான வழிகாட்டுதல்கள் இந்த தேதிகளில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே வந்து உங்களுடைய தேதியின் அமைப்பில் மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண் தவிர உங்களுடைய பெயர் என்னுமே சம்மந்தப்படும். உங்களுடைய பெயர் வந்து இனிஷியலோட எனக்கு நீங்கள் அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தி போகும் பொழுது தான் உங்களுக்கான உங்களுடைய முயற்சிகளுக்கான ஒரு அனுகூலங்கள் அப்படிங்கிறது எல்லா காலகட்டங்களையும் நிகழும். ஸோ அதை நான் எப்படி சார் சரிபார்த்துக்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் அது இலவசமாகவே சரிபார்த்து தரேன். ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்கள் பிறந்த தேதி இது ரெண்டுத்தையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. உங்களுக்கான பலன்களை நான் இலவசமாக அனுப்பிச்சு வைக்கிறேன். நன்றி.